கிட்னியில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து குணப்படுத்தலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு மூலிகை தான் இந்த நீர்முந்தி. இங்கே பாருங்கள், இதில் இந்த பழம் வந்து இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த பழம் வந்து சிகப்பு கலர்லேயும் டார்க் ப்ரௌன் கலர்லேயும் வந்து இருக்கும் பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பழங்கள் வந்து புற்றுநோய் கட்டியும் கரைக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து தான். இதை வந்து பார்த்திங்களா, பழத்தை வந்து நம்ம சாப்பிட்லாம், நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிற எந்த பழங்களும் கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் வந்து இந்த புளிப்பு சுவை. கண் கல்லீரல் கணையம் பித்தப்பை இதெல்லாம் சுத்தமாக செயல்படணும்னா புளிப்பு சுவை தான் மெயின். அந்த புளிப்பு சுவை சாப்பிட்டா தான் வந்து கல்லீரலே வந்து சுத்தமாகும். கல்லீரல் சுத்தமானாலே, கல்லீரல் கழிவுகள் நீங்கினாலே உங்களுக்கு கிட்னியை வந்து சுத்தமாகும். வந்துட்டு என்கிட்ட, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து யூரின் போகும்போது நுர நுறையாக நுர நுறையாக போகுது, அது என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குதான்னு கேட்டேன். ஆமாம், சக்கரை நோய் இருக்குது. நான் சக்கரை நோய்க்கு 10 வருஷமாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்ருக்கேன். அது நாள் ஆக ஆக எனக்கு வந்து யூரினில் இது சிறுநீரில் வந்து அப்படியே பத பதையாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரம்பரிய மருத்துவர் கண்ணதாசன் பேசுகிறேன். இந்த மூலிகைகளில் வந்து பார்த்திங்களா, அற்புதமான மூலிகைகள் உலகத்தில் நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்களா, இதுவும் ஒரு மூலிகை தான். இது பேர் வந்து நீர்முந்தின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து நீர்முந்தின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்களா நிறையா முட்கள் இருக்கும், ரொம்ப கூர்மையாக. அதை கையை வச்சுட்டாலே நம்மளோட அந்த மாதிரி குத்தி உள்ளே போகக்கூடிய அளவுக்கு கூர்மையான ஒரு முள் வந்து இதில் வந்து இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பழங்கள், பழம் வந்து இந்த ஏப்ரல் மே மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கனா அதிகமாக இந்த பழம் வந்து இந்த செடியில் வந்து காய்க்கும். இந்த நீர்முந்தி எதுக்குன்னாக்க, கிட்னி பிரச்சனைகளுக்கு மிகவும் சிறந்த ஒரு மூலிகை தான் இந்த நீர்முந்தி. பாருங்கள் அந்த பழத்தை பாருங்கள், இந்த பழத்தை பாருங்கள், அது வந்து பார்த்திங்களா கிட்னி மாதிரி தான் இருக்கும். அந்த கிட்னி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த பழம் இருக்கும். கிட்னியை வந்து நம்ம படம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கிட்னியில் வந்து கிட்னி கற்கள், கிட்னியில் வந்து இந்த பார்த்திங்களா நிறைய பேர் கிட்னி பாதிக்கப்பட்டு இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சக்கரை நோய்க்கு மாத்திரைகள் சாப்பிட்டு என்னாக்க கல்லீரல் பாதிக்கப்படும். கல்லீரல் பாதிக்கும் போது அடுத்து கிட்னியும் தான் பாதிக்கும். கிட்னி பாதித்த பிறகு என்னாக்க, சிலவங்களுக்கு வந்து நுரை நுரையாக நுர நுரையாக வந்து இது சிறுநீர் வந்து போகும். அதுக்கு காரணம் என்னன்னாக்க, இந்த நுர நுரையாக போகிறதுக்கு காரணம் யூரியா கிரியேட்டின் வந்து அதிகரித்தனால தான் அந்த பிரச்சனைகளே வருது. அதுக்கு காரணம் அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அதிகமாக இந்த இந்த இது கிட்னி பிரச்சனைகள் நிறையா வரும். அந்த மாத்திரைகள் சாப்பிட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் மாத்திரை சாப்பிட்டு கிட்னியை பாதிக்கிறவங்க வந்து நிறையா இருக்கிறாங்க. இப்போ கடந்த மாதம் என்னோடய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்து நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் அங்கேருந்து வந்துட்டு என்கிட்ட, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து யூரின் போகும்போது நுர நுரையாக நுர நுரையாக போகுது, அது என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குதான்னு கேட்டேன். ஆமாம், சக்கரை நோய் இருக்குது. நான் சக்கரை நோய்க்கு 10 வருஷமாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்ருக்கேன். அது நாள் ஆக ஆக எனக்கு வந்து யூரினில் இது சிறுநீரில் வந்து அப்படியே பத பதையாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன பிறகு தான் நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து படிப்படியாக சர்க்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்றத வந்து நிறுத்துங்க, நிறுத்திட்டு இந்த மாதிரி மூலிகைகள் வந்து இருக்குது, அந்த மூலிகையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்களாக்க உங்களோட அந்த கிட்னி பிரச்சனைகள் வந்து சரியாகும். இப்போ வந்து கடவுள் வந்து பார்த்திங்களா ஒவ்வொரு மூலிகையும் பார்த்திங்களா நம்மளோட உறுப்பு மாதிரியே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்களா இது வந்து சில மூலிகைகள் பாருங்கள் கிட்னி மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த செடி பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த காய் இந்த பழத்தை பாருங்கள் கிட்னி மாதிரி தான் இருக்கும். இந்த சில மருந்துகளோடு வந்து இதை வந்து கலந்து நாங்கள் வந்து வந்து கொடுப்பேன். கொடுக்கும்போது என்னாக்கா அந்த கிட்னி கல்லீரல் வந்து சுத்தமாகும். கல்லீரல் சுத்தமாகிறதுக்கு வேறு மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகளை வந்து கொடுத்து கூட இந்த
இந்த மருந்தையும் கொடுத்தாங்க. கிட்னியில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து குணப்படுத்தலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு மூலிகை தான் இந்த நீர்முந்தி. இங்கே பாருங்கள், இதில் இந்த பழம் வந்து இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த பழம் வந்து சிகப்பு கலர்லேயும் கருப்பு டார்க் ப்ரௌன் கலர்லேயும் வந்து இருக்கும் பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பழங்கள் வந்து புற்றுநோய் கட்டியும் கரைக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து தான் இந்த இந்த செடி பாருங்கள். புற்றுநோய் கட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் இந்த பழங்களும் இருக்குது. அவ்வளவு ஒரு அற்புதமான இறைவனின் படைப்பில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்களா, இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடலாம். நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிற எந்த பழங்களும் கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் வந்து இந்த புளிப்பு சுவை. கண், கல்லீரல், கணையம், பித்தப்பை இதெல்லாம் சுத்தமாக செயல்படணும்னா புளிப்பு சுவை தான் மெயின். அந்த புளிப்பு சுவை சாப்பிட்டா தான் வந்து கல்லீரலே வந்து சுத்தமாகும். கல்லீரல் சுத்தமானாலே, கல்லீரல் கழிவுகள் நீங்கினாலே உங்களுக்கு கிட்னியை வந்து சுத்தமாகும். கிட்னியில் இருக்க எந்த உடம்பில் எந்த பகுதியிலும் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சுவை தான் வந்து புளிப்பு சுவை. அந்த மாதிரி இந்த பழங்களில் வந்து உங்களுக்கு இந்த புளிப்பு சுவை வந்து நிறையா கிடைக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பழம் வந்து இந்த ஏப்ரல் மே மாதத்தில் தான் இந்த செடியில் இந்த பழங்கள் வந்து நிறையா விளையும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த நீர்முந்திங்கிறது. நீர்முந்தி வந்து நிறையா பேர் வந்து நாங்கள் வந்து இந்த மூலிகையெல்லாம் காட்டுறோம், மூலிகை நேரடியாக சொல்கிறோம். இந்த மூலிகையில் வந்து இந்த மருந்ததில் என்னென்ன மூலிகை இருக்குது அப்படிங்கிறது நேரடியாக அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஆனால் சில மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க, அதில் என்ன இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது ஆச்சுங்களா. ஆனால் இந்த மூலிகைலாம் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அருமையான மூலிகைகள் உலகத்தில் இறைவன் கொடுத்த மூலிகைகள். இதில் வந்து கிட்னி பிரச்சனை இருக்கவங்க, சக்கரை நோய் இருக்கிறவங்க, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மூலிகையால் அழகாக குணப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.